வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் இருக்கக்கூடிய கருங்காலி வகைகள் தான் பார்க்க போகிறோம் கருங்காலி அப்படின்னாலே நிறைய பேர் வந்து இப்போ விரும்பி வாங்குகிறாங்க அதை கையிலே வச்சிருக்கணும் அப்படின்லாம் கூட ஆசைப்படுறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறையவே பொருட்கள் இப்போ விளக்கு கடையில் வந்திருக்கு கருங்காலியோட சிறப்பு என்ன அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா நிறைய வீடியோக்கள் வந்திருக்கு கருங்காலி பற்றி பட்டு எனக்கு நான் ஃபீல் பண்ண ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கருங்காலி அப்படின்னாலே முன்னாடி எல்லாம் உழக்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருங்காலியில் இருக்கும் அந்த உலக்கை தான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை வந்து பெரியவளானவுடனே அவளை தனியாக உட்கார வைக்கும்போது அந்த கருங்காலி உழக்கையே தான் வந்து அவளுக்கு பாதுகாப்பாக வைப்பாங்க ஏன் அப்படின்னா கருங்காலி கிட்ட எந்த நெகட்டிவும் வராது அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து அந்த கருங்காலி எல்லாமே யூஸ் பண்ணாங்க இன்னொரு விதத்தில் அதை பார்க்குறோம் அப்படின்னா முன்னாடியெல்லாம் எல்லாம் பழைய வீடுகள் இப்போவும் நம்ம வந்து ஒரு பழைய காலத்து வீடுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கருப்பு கலரில் அழகாக வந்து தூண் இருக்கும் அந்த தூண் வந்து முக்கால்வாசி தூண் வந்து கருங்காலியால் செய்யப்பட்ட தூணாக இருக்கும் ஏன்னா கருங்காலி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு பூச்சி அரிக்காது அந்த அது வந்து உடைஞ்சி போகக்கூடிய தன்மையும் கிடையாது அது ரொம்ப வந்து க கடினமான ஒரு தன்மை கொண்ட மரம் தான் இந்த கருங்காலி அதோடய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத அவையாரே சொல்லியிருக்காங்க நம்ம இந்த நாவல் பழம் சுட்டு சுட்ட பழமாக சுடாத பழமாக அந்த இதில் வந்து ஒரு டைலாக் கொண்டு வரும் இந்த படத்தில் திருவிளையாடல் படத்தில் அதில் என்ன அப்படின்னா கருங்காலி கருங்காலிக்கு நாணாத கோடாரி அப்படின்வாங்க அதாவது கருங்காலி கட்டைக்கே வளையாத கோடாரி முருகன் அந்த சின்ன குழந்தையோட பேச்சில் வந்து நான் வந்து இதுவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து கருங்காலியாகவும் குழந்தையா வந்து கதளிப்பழம் மாதிரியான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி முருகனை முருகனை வந்து அவங்க வந்து ஊமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான மரம் அப்படின்னா அது வந்து கருங்காலி தான் அந்த கருங்காலியை நம்ம கையிலேயே வச்சிட்ருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா கருங்காலியில் எந்த தெய்வத்தை நம்ம உரு ஏற்றுகிறோமோ அந்த தெய்வம் வந்து சீக்கிரமாக வருவாங்க அந்த தெய்வ வந்து அதுலேயே வந்து குடிகொள்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கை வாய்ந்த பொருட்கள் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதை வந்து கீ செயினாக இருக்குது கருங்காலி கோலாக இருக்குது ஏன்னா கோல் வச்சு வழிபாடு பண்ணுறதுன்றது நம்மளுடைய காலம் காலம் தொட்டு இருக்கு உருவ வழிபாடில் வந்து இந்த கோல் வழிபாடுமே வந்து நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கோல் வந்து கொடுப்பாங்க இன்னும் சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா பாரம்பரியமான கோவில்களில் அந்த கோபுர கலசம் வைக்கிறாங்க இல்லையா அதுக்கு நடுவில் அந்த சொருகப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கருங்காலி கட்டை தான் அப்படிப்பட்ட கருங்காலி கட்டையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நாம் இப்போ பார்க்கலாம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த கருங்காலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் போட்டுக்கிற மாதிரியான கருங்காலி பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாமே ஆறு எம்எம் எட்டு எம்எம் பத்து எம்எம்னு நிறையவே திக்னஸ் இதில் வந்து வெரைட்டி இருக்குது அதுலேயே மாலை மாலையோட கோர்த்ததும் இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா கீ செயினும் இப்போ புதுசாக வந்திருக்கு வேல் கீ செயின் ஓம் சிவலிங்கம் இந்த மாதிரி வச்சு அது மாதிரி பார்த்திங்கன்னா கருங்காலியில் வளையல் இதுவுமே நிறைய லேடிஸ் வந்து போடுறாங்க கருங்காலி வந்து முன்னாடி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு பொம்மையாக கூட கொடுத்துருக்காங்க ஏன்னா அது அது வாயில் பட்டாலும் நல்லது தான் மருத்துவ குணத்தோட இருக்கக்கூடிய மரமும்னு சொல்கிறாங்க இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது வேல் வழிபாடுக்காக செய்யப்பட்ட கருங்காலி வேல் இது வந்து ஸ்டாண்டோட இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்க முடியும் இதோட முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஓம் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா முருகருக்கான சின்னமான தாமரை அந்த ஏன்னா முருகர் பிறந்த இடம் வந்து தாமரை தானே அதனால் அந்த சின்னத்தை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இது ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கருங்காலி வேல் வித் ஸ்டாண்டோட அது மாதிரி இதுலேயே ஒரு அடி கூட இருக்குது ஒம்பது இன்ச்சு அந்த சைஸ் கூட இருக்குது கருங்காலிலே வந்து பஞ்சலோக கப்பல்லாம் சேர்த்து கட்டின மாலையை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதுலேயுமே ப்ரைஸ்லெட் இருக்குது ஏன்னா பஞ்சலோகம் ரொம்பவே நல்லது அதுலேயே கருங்காலி சேரும்போது இன்னும் நல்லது அப்படின்றதுக்காக நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டு வாங்குறாங்க மாதிரி இது மாலை கழுத்தில் நம்ம போட்டுக்கிறதுக்கான மாலை தான் இது இதில் ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அந்த மாதிரி திக்னஸும் உங்களுக்கு என்ன திக்னஸ் வேணுமோ அது மாதிரியும் கூட நம்ம வாங்கிக்கலாம் மாதிரி திரிசூலம் திரிசூலம் வேல் இதெல்லாமே வந்து அப்படியே வச்சு வழிபடுறதுக்காக அது மாதிரி கருங்காலி கோலும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போய் வழிபாடுக்காக வச்சுக்கிறாங்க அது மாதிரி கருங்காலியில் இப்போது வாராகி அம்மனும் வந்திருக்காங்க ரொம்பவே அழகாக தத்ருவமாக செஞ்சுருக்காங்க அந்த முகம் அதோடய அமைப்பு எல்லாம் பார்த்தோம்லே ரொம்ப அழகாக நல்லா செஞ்சுருக்காங்க அது ரொம்ப சேஃபாக வச்சுக்கிற மாதிரி ஒரு பெட்டியிலேயே அழகாக வச்சு நம்மளுக்கு கிடைக்கிது அது மாதிரி பார்த்திங்கன்னா விநாயகர் கருங்காளி விநாயகர் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் கருங்காலியில் இருக்கார் அது மாதிரி பார்த்திங்கன்னா சிவலிங்கம் நந்தி இந்த மாதிரி நிறைய உருவங்கள் இருக்குது இப்போது லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சிம்மதுர்கை கருங்காலியில் கேட்டாங்க அவங்களுக்குமே செஞ்சு தர்றோன்னு சொல்லி அந்த ஆர்டர் எடுத்திருக்கிறோம் அந்த மாதிரி எல்லா சாமியோட உருவமும் இப்போ வந்து கருங்காலியில் கிடைக்கிது முருகர் அகத்தியர் அந்த மாதிரி எல்லா சாமியோட உருவமுமே இருக்குது நாம் இன்னைக்கு பார்த்த இந்த கருங்காலி பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே நீங்கள் இதை செக் பண்ணலாம் விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் கருங்காலிக்குன்னே ஒரு தனி கேட்டகரி கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி ஈஸியாக ஆர்டர் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லிங்க்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அதுலேயும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் மீண்டும் இதை மாதிரி ஒரு பயனுள்ள பொருளோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்